ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து வெவ்வேறு காலகட்டத்தில் பிரிக்கப்பட்டு உருவான மாவட்டங்கள் தான் பெரம்பலூரும் அரியலூரும் இந்த மாவட்டங்களில் அடிப்படையில் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் அதிகம் இருந்தாலும் கட்டமைப்பிலும் தொழில் வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இந்த இரு மாவட்டங்களும் எட்டாமலே இருக்கின்றன அரியலூர் மாவட்டத்து திமுக காரரை பெரம்பலூர் மாவட்டத்தில் போட்டியிட வைத்து வெற்றி பெறவும் வைத்து அமைச்சராகவும் இரு மாவட்ட மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்த திராவிட கழகக்காரர் சிவசுப்பிரமணியன் பின்னாளில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருந்தும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு திமுகவில் இணைந்து ஆண்டிமடம் தொகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த சிவசுப்ரமணியத்தின் மகன்தான் சிவசங்கர் பள்ளி படிப்பை ஆண்டிமடம் அரசு பள்ளியிலும் அதன் பிறகு பொறியியல் படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முடித்த இவர் தன் தந்தையின் வழியிலேயே அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தார் திமுகவில் இணைந்து செயல்பட தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டு ஒம் பெரம்பலூர் மாவட்ட ஊராட்சி துணை தலைவராகவும் ஆண்டு ஊராட்சி இருந்தார் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கே செல்வத்தை சுமார் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சட்டமன்றத்தில் முதன்முறையாக அடி எடுத்து வைத்தார் அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் குன்னம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றப்பட்ட போது தோல்வியை தழுவினார் எம்எல்ஏவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக நிர்வாகியாக தொகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவார் சிவசங்கர் நீட் தேர்வை எதிர்த்து மாணவி அனிதா வழக்கு தொடுத்த போது உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கை நடத்த உறுதுணையாக இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்தது தான் இவரது ஊரான ஆண்டிமடமும் அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளும் சோழர்களின் ஆட்சி காலத்தில் முக்கிய நகரமாகவும் கிராமமாகவும் இருந்தவை அடிப்படையில் இவர் பொறியாளராக இருந்தாலும் வரலாற்றின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக இவர் பயணிக்கும் கிராமங்கள் குறித்து வரலாற்று தொடர்போடு தனது வலைப்பக்கத்தில் எழுதுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் சிவசங்கர் கிராமத்தின் வளர்ச்சிக்காக அந்தந்த பகுதி இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் நற்பணி இயக்கங்களை ஊக்குவிப்பது கல்வி மேம்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் சிவசங்கர் இவரது சிறப்பான பணிக்கு உதாரணமாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இவரது தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் நூலகம் சரிவர இயங்குவதில்லை என்று ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி இவரை சந்தித்து மனு கொடுத்தார் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரித்த சிவசங்கர் அந்த நூலகம் தனியார் கட்டிடத்தில் இருப்பதால் தான் முறையாக இயங்குவதில்லை என்பதை அறிந்து தன் தொகுதி மே மேம்பாட்டு நிதியில் இருந்து நூலக கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை முடித்தார் அத்துடன் மனு கொடுத்த மாணவியையே சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த நூலகத்தை திறக்கவும் வைத்தார் கல்வெட்டிலும் மாணவியின் பெயரை கட்டிட திறப்பாளர் என்ற இடத்தில் பொறித்து அசத்தினார் மக்கள் பணி செய்வதுடன் எழுத்திலும் ஆர்வம் கொண்ட சிவசங்கர் சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் இவரது சொந்த ஊரான ஆண்டிமடம் பகுதி குறித்து வெளியில் பேசினாலோ சொன்னாலோ வித்தியாசமாக பார்ப்பார்கள் நக்சல் பகுதி என்று அழைப்பார்கள் அப்போது நடந்த சம்பவங்கள் குறித்து பொதுமக்களிடம் இருக்கும் பார்வைக்கும் அந்த பகுதியில் இருந்து அவற்றை நேரடியாக பார்த்த அனுபவம் கொண்டவர் என்ற வகையில் இவருக்கு இருக்கும் பார்வைக்குமான வேறுபாட்டை வெளிப்படுத்தும் விதமாக புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார் தோழர் சோழன் எனும் அந்த புத்தகத்தில் நக்சல்கள் தீவிரவாதிகள் தனித்தமிழ்நாடு கோரி போராடியவர்கள் போராளிகள் என பல பார்வைகளால் பார்க்கப்பட்டவர்களுக்கு இடையில் அவர் வாழ்ந்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் மேலும் மக்களோடு dına சோழன் ராஜா பிராப்தி ஆகியவையும் இவரது புத்தகங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் குன்னம் தொகுதிக்கே திரும்பிய சிவசங்கர் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடித்து சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ஒருமுறை ஆளும் கட்சி எம்எல்ஏவாக ஒருமுறை எதிர்கட்சி எம்எல்ஏவாக என இரண்டு முறை சட்டமன்றத்தை வலம் வந்த அனுபவம் கொண்ட சிவசங்கர் இந்த முறை அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்தின் அமைச்சராக இடம் அவர் சொந்த மாவட்டமான அரியலூரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டமான பெரம்பலூரும் நிறைவேறாத பல கோரிக்கைகளுடனும் கனவுகளுடனும் காத்திருக்கிறது அவற்றை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் அமைச்சர் பொறுப்புடன் சேர்த்தி சுமந்து கொண்டிருக்கிறார் சிவசங்கர்